குழந்தைகள் வளர்ந்ததும் பீஷ்மர் துரோணாச்சாரியாவை கௌரவருக்கும் பாண்டவருக்கும் குதிரை சவாரி, வாள் பயிற்சி, தேர் ஓட்டுதல் மற்றும் சண்டை பயிற்சி போன்றவைகளை கற்றுக் கொடுப்பதற்காக நியமித்தார். கௌரவர் பாண்டவர்களுடன் கர்ணனும் துரோணருடைய மகனான அஸ்வத்தமாவும் சேர்ந்து பயின்றனர். துரோணரின் மாணவர்களில் பீமாவும் துரியோதனனும் உடல் வலிமையில் சிறந்து விளங்கினர். அஸ்வத்தமா தனது அறிவுத்திறனால் அந்த அற்புத ஆயுதங்களை உபயோகிப்பதில் சிறந்தவனாக விளங்கினான். நகுலனும் சகாதேவனும் வாள் வீசுவதில் சிறந்தவராக திகழ்ந்தனர். யுதிஷ்டரும் சிறந்த தேரோட்டியாக விளங்கினார். ஆனால் அர்ஜுனன் மட்டும் தனித்துவமான திறமையும் அறிவாற்றலும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசும் திறனும் தனது குருவின் மீது மிகுந்த பக்தியும் கொண்டவனாக இருந்தான். மற்றவர்களை விட இவன் சிறந்தவனாக இருந்தான். துரோணர் தான் கற்றுக் கொடுத்தவைகளை இளவரசர்களிடம் சோதிக்க விரும்பினார். ஒரு மரத்தின் உச்சியில் ஒரு மரப்பறவை வைத்தார். உங்கள் அம்புவில்லை எடுத்துக்கொண்டு அதனுடைய தலையை வெட்ட தயாராகுங்கள். இப்போது அந்த பறவை உன் கண்களுக்கு தெரிகிறதா? ஆமாம், எனக்கு அந்த மரம் பறவை என எல்லாம் தெரிகிறது. பின்னால் செல், உன்னால் அந்த இலக்கை அடைய முடியாது. பின்பு துரோணர் இதே கேள்வியை ஒவ்வொருவரிடமும் கேட்டார். அனைவரும் அதே பதிலைத்தான் கூறினார்கள். கடைசியாக அது அர்ஜுனனின் முறை. என்ன காண்கிறாய் அர்ஜுனா? அந்த பறவையை தவிர வேறொன்றும் தெரியவில்லை. அந்த பறவையில் எது தெரிகிறது? அந்த பறவையின் தலை மட்டும் தெரிகிறது. அம்பை தொடு. அம்பு நேராக பாய்ந்து அந்த பறவையின் தலையை துண்டித்தது. துரோணர் அர்ஜுனனின் திறமையால் மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு நாள் துரோணரின் உயிரை காப்பாற்றினான் அர்ஜுனன். துரோணர் அதற்கு நன்றியாக அர்ஜுனனுக்கு பிரம்மாஸ்திரம் என்ற ஆயுதத்தை கொடுத்தார். மறுதினம் துரோணர் மாணவர்களின் திறமையை எடுத்துக்காட்டும் விளையாட்டுப் போட்டிக்கு ஏற்பாடு செய்தார். அந்த போட்டியை காண நகரத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று கூடினர். இளவரசர்கள் ஒவ்வொருவராக தங்கள் திறமைகளை வெளிக்காட்டினார்கள். இதோ வருகிறான் அர்ஜுனன். அவன் எல்லாவித வீர விளையாட்டுகளிலும் தனிச்சிறப்பு கொண்டவன். அர்ஜுனன் தன்னுடைய திறமைகளை காட்டி முடிக்கும் தருவாயில் கர்ணன் உள்ளே வந்தான். ஏ அர்ஜுனா, நான் கூட நீ விளையாடின விளையாட்டை விளையாடுவேன். வீரனே, உன் உணர்வை பாராட்டுகிறேன். துரியோதனன் கர்ணனை ஊக்குவிக்கின்றான். அதனால் அவன் அர்ஜுனனை விற்போருக்கு அழைத்தான். அந்த நேரம் போட்டியின் சட்டத்திட்டங்கள் தெரிந்த துரோணரின் மைத்துனர் கிருபாச்சாரியார் கூறினார். அர்ஜுனன் குரு என்ற வம்சத்தை சார்ந்த ஒரு இளவரசன். அதனால் அவன் உன்னுடன் சண்டையிட தகுதியானவன். ஆனால் நீ எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்வாயாக. ஏனெனில் இளவரசர்கள் கீழ்மட்டத்தில் உள்ளவர்களிடம் சண்டையிட மாட்டார்கள். கர்ணன் கண் கலங்கினான். அவன் மிகவும் அவமானப்பட்டான். உடனே துரியோதனன் குறுக்கிடுகின்றான். கர்ணனுக்கு நான் மகுடம் சூட்டுகிறேன். இன்று முதல் அவன் அங்க தேசத்திற்கு அரசனாவான். என் நண்பரே, இதற்காக நான் என்ன கைமாறு செய்வேன்? உன்னுடைய நட்பு நீண்ட நாள் இருக்க வேண்டும். தமது உயர்ந்த நட்பு தன்னுடைய மரணம் வரை நீடிக்கும் என்று கர்ணன் சபதம் செய்தான். அந்த விளையாட்டுப் போட்டியில் குழப்பம் நிலவியது. அந்த நேரத்தில் சூரியன் மறைய தொடங்கியது. துரோணர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி போட்டி முடிவிட்டது என்று அறிவித்தார். அதனால் சண்டை தடுக்கப்பட்டது. அனைவரும் வீட்டிற்கு சென்று விட்டனர்.